அவருடைய விருப்பம் முதலமைச்சர் கரெக்டா அதான் தெளிவா பதிலாம் சொல்லியாச்சு. இது வந்து ஒரு விதண்டாதவாதம் பண்ண விரும்பல. ஒரு ரெண்டு நாளில் பொதுச் செயலாளர் வந்து தலைவரோட முடிவு பண்ணி ஒரு 2-3 டேஸ் அறிவிச்சிருவாங்க. ஜனவரி 2 நடக்கும். பொங்கல் தொகுப்புடன் ரொக்கத்தொகை வழங்குவது குறித்து முதல்வர் முடிவெடுப்பார் என அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிக்கான அழைப்பிதழ் வழங்க நாளை பிரதமரை சந்திக்கிறேன். அப்போது தமிழ்நாட்டிற்கு பேரிடர் நிவாரண நிதி பெறுவது குறித்தும் கோரிக்கை வைக்கப்படும். திமுக இளைஞரணி மாநாடு தேதி குறித்து தலைவர் பொதுச் செயலாளர் ஆலோசித்து ஓரிரு நாட்களில் தேதி அறிவிப்பார்கள். ஜனவரி மாதம் இறுதிக்குள் மாநாடு நடைபெறும். கடந்த 10 ஆண்டுகளில் தமிழகத்திற்கு 2.5 மடங்கு கூடுதல் நிதி ஒதுக்கியுள்ளோம் என்று பிரதமர் சொல்கிறாரே என்ற கேள்விக்கு நிதி விஷயத்தில் விதண்டாவாதம் செய்ய விரும்பவில்லை. நிதியமைச்சர் சொன்னதற்கு ஏற்கனவே விளக்கம் சொல்லிவிட்டேன். மழை பாதிப்புகளை மத்திய நிதியமைச்சர் நேரில் பார்வையிட்டிருக்கிறார். தமிழகத்திற்கு தேவையான நிதியை ஒதுக்குவார்கள் என்று நம்புகிறேன் என தெரிவித்தார். புயலால் பாதிக்கப்பட்ட இந்த வடசென்னை நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட 6 சட்டமன்ற தொகுதிக்கும் நம்முடைய வடசென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் சகோதரர் திரு கலாநிதி வீராசாமி அவர்கள் ஏற்பாட்டில் ஒரு 30,000 குடும்பங்களுக்கு தேவையான நிவாரணப் பொருட்கள் அரிசி பருப்பு மளிகை சாமான்கள் போர்வை பெட்ஷீட் இப்படி 30,000 குடும்பங்களுக்கு தேவையான அந்த பொருட்களை இன்று ஒரு ஏற்பாடு செய்து அந்தந்த பகுதி செயலாளர்கள் ஒப்படைச்சிருக்கிறோம். அவங்க வந்து இன்றையும் நாளையும் அதை வந்து பொதுமக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பாங்க. இதை ஒருங்கிணைந்திருக்கக்கூடிய நம்முடைய அமைச்சர் சேகர்பாபன் அவர்களுக்கும் வந்திருக்கக்கூடிய அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்கள் அண்ணகத்திற்கு சகோதரி மேயர் அவர்கள் அனைவரும் இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைச்சிருக்கிறாங்க. ஏன்னா இந்த நேரத்தில் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி வீராசாமி அவர்களுக்கும் அமைச்சர் அவர்களுக்கும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் மக்கள் பிரதிநிதிகளுக்கும் பகுதி கழக செயலாளர்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சிருக்கேன். கேலோ இந்தியா வந்து தமிழ்நாட்டுக்கு முதல்ல அவங்க கொடுத்துருக்குறாங்க அந்த வாய்ப்பு. வர 19ஆம் தேதி அங்கே இந்த நிகழ்ச்சி நடந்து ஆரம்பிக்கும் போது 19-31 வரைக்கும் அதற்கான அழைப்பு கொடுக்கறதுக்காக ஒன்றிய பிரதமர் சந்திக்கிறதுக்காக போகிறாங்க. உங்களுக்கு அறிவிக்கணும்னு கேட்டுட்ருக்காங்க சார் எதிர்கட்சிகள். அது முதலமைச்சர் முடிவெடுப்பாருங்க. வாய்ப்புகள் இருக்கா? வாய்ப்புகள் இருக்கா? முதலமைச்சர் தான் முடிவெடுப்பார். நான் நினைக்கிறீங்களா? கண்டிப்பா கேட்பேன். ஆனா நான் போறது மெயின் வந்து இந்த கேலோ இந்தியாக்காக அந்த அழைப்பிதழ் கொடுக்கறதுக்கு கண்டிப்பா அதையும் நான் வலியுறுத்தி கேட்பேன். அழைப்பிதழ் கொடுக்க போறேன். அது கலந்துக்கிறது கலந்துக்காததுக்கு அவருடைய விருப்பம். 2.5 மடங்கு கரெக்டா அதான் தெளிவா பதிலாம் சொல்லியாச்சு. இது வந்து ஒரு விதண்டாதவாதம் பண்ண விரும்பலை. நம்ம வந்து இப்போ வந்து வந்து நிதியமைச்சர் வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க. அவங்களும் விரைவில் நிதி ஒதுக்குவாங்க நம்புகிறோம். இளைஞரணி மாநாடு எப்போ சார்? இப்போ அது தலைவரை அறிவிப்பாங்க. ஒரு 2 நாளில் இப்போ பொதுச் செயலாளர் வந்து தலைவரோட முடிவு பண்ணி ஒரு 2-3 டேஸ் அறிவிச்சிருவாங்க. ஐமா ஜனவரி 2 நடக்கும். நீங்கள் என்னெல்லாம் சொல்கிறீங்களோ எல்லாத்தையும் அடிப்பு சொல்கிறேன்.